ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பானிபூரி ரசமும் பானிபூரிக்கு உள்ளே தேவையான அந்த மசாலா ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் இப்போ வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம் இப்போ நான் பானிபூரி மொட்டை கடையில் வாங்கி வச்சுருக்கேன் அந்த பேக்கெட்டு இப்போ அதுக்கு தேவையான ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு நான் ஒரு ஜாரில் ஒரு கையளவு புதினா போட்டிருக்கேன் ஒரு மூணு துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன் கொத்தமல்லியும் அதே ஒரு கையளவுக்கு போட்டிருக்கேன் புதினா அளவுக்கே கொத்தமல்லி போட்டுக்கோங்க இப்போ நான் பச்சை மிளகாய் வந்து ஒரு பத்து பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் உங் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட சீரக பொடி இருந்தால் நீங்கள் பொடியும் சேர்த்துக்கலாம் இப்போ நான் இதுக்கு எவ்வளோ சால்ட்டு தேவையோ அளவுக்கு சால்ட்டு போட்டிருக்கேன் இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ நம்ம இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ மாற்றிட்டு இப்போ நம்ம இதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ரசம் தண்ணியாக தான் இருக்கும் இல்லைங்களா அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க நம்ம எல்லாம் கிள்ளி புதினாலாம் வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நான் இது கூடவே கொஞ்சம் சாட் மசாலாவும் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட பிளாக் சால்ட் இருந்தால் பிளாக் சால்ட்டும் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் எங்கிட்ட பிளாக் சால்ட் இல்லைனால நான் வெறும் சாட் மசாலா ஒண்டி சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம வந்து புளி வந்து சேர்த்துக்க போகிறோம் புளி தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறோம் இப்போ நான் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை நல்லா கரைச்சி இப்போ நம்ம வடிகட்டி இந்த புளி தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் லெமன் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நான் இந்த ஸ்வீட்டும் பண்ண போகிறதுன்றதுனால நான் புளியே கரைச்சி சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் இப்போ நான் நாலு ஊரில் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் இப்போ அதில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் போட்டிருக்கேன் இப்போ நம்ம இந்த ஸ்டஃபிங் தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ நான் குட்டி குட்டியாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம கிளறி வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா இப்போ வச்சுட்டேன் இதை இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்வீட் ரசம் எப்படி பண்ணுறதுன்ற பார்க்கலாம் இது அதுக்கு நான் வெல்லம் பேச்சம்பழம் புளி எடுத்திருக்கேன் இப்போ ஒரு பேன் ஒன்று வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதில் நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் இப்போ நான் புளி கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம இந்த பேனில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம வெள்ளமும் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வெல்லமும் சேர்த்துட்டேன் இப்போ இது கூடவே நான் கொட்டெல்லாம் எடுத்து பேச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்கிட்டோங்க இது எல்லாமே நல்லா வெள்ளம் அந்த புளி தனி எல்லாம் நல்லா கொதித்து இதில் இருக்க பச்சை வாசனை எல்லாம் போகணும் அந்த புளியில் இருக்கிறதுலாம் அது வரையும் நம்ம கொதிக்க விடலாம் உங்களுக்கு வேணும்னா இது கூட நம்ம சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்து சில்லி பவுடர் சேர்க்கலை நான் சேர்க்காம தான் பண்ணியிருக்கேன் ஏன்னா அது ச ரசம் வந்து முன்னாடி பண்ணது வந்து காரமாக இருக்கிறதுனால இது ஸ்வீட்டாகவே இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அப்படியே வச்சுட்டேன் இப்போ நம்ம இந்த பேச்சம்பழத்தை மொட்டம் போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு இப்போ நம்ம அந்த வெள்ளம் புளி இருக்குது பார்த்திங்களா அதோட ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த இனிப்பு எடுத்து வச்சிட்டேன் இந்த பாருங்கள் ரசம் இந்த எல்லாமே மூணுமே ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம எப்படி ஸ்டஃபிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம பூரியெல்லாம் ஒன்று ஒன்றா உடச்சி வச்சிக்கலாம் உடச்சி வச்சுட்டு அந்த உருளைக்கிழங்கு மசாலா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பூனில் எடுத்து இப்போ நம்ம உள்ளே வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம கடையில் பானிபூரி வாங்கினோம்னா இப்போ அந்த பானிபூரி வந்து ஒன்று ரெண்டு உடஞ்சிருக்கும் இல்லைங்களா அதை கூட நம்ம என்ன பண்ணலாம் இந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கோடு போட்டுக்கலாம் இந்த ரசம் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து நல்லா இருக்குங்க ஆனால் உருளைக்கிழங்கு மட்டும்தான் தான் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்லேயே ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும் நம்ம கையெல்லாம் வச்சு பேசுறதுனால நம்ம ரசம் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சுக்கலாம் அந்த ஸ்வீட் ரசமும் அதே மாதிரி வச்சுக்கலாம் அது சமோசா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த ஸ்வீட் ரசம் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்